Hi friends, நான் சிலம்பரசன். இந்த வீடியோல நெட்டோமாட்டிங் பேசிக் ஸ்டெப்ஸ் யா ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன அந்த இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து எதுக்காகனா, அதாவது ஒரு நியூ கெஸ்ட் வந்து உங்கள் டீமில் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம அவங்கள வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், ஓகேங்களா? எப்படிலாம் சொல்லி என்னென்னலாம் சொல்லி கொடுக்கணும், என்ன சொல்லி கொடுத்தா அவங்க வந்து எந்த மாதிரி ஸ்டெப்பு மூலமாக நம்ம என்னது சொல்லி கொடுத்தா அவங்க வந்து டெவலப் ஆகி வருவாங்க, ஸோ இந்த பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 8 ஸ்டெப்பை பற்றி என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஒரு நியூ கெஸ்ட்டுக்காக ஒரு லீடர் வந்து ஒரு உங்கள் டீமில் ஒரு நியூ கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பேசிக்காக நம்ம சொல்லி கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு என்னது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி ஓரளவு புரிய வரும், ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 8 ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பை என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம், அது மூலமாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி காண்டக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க அந்த 8 ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். ஸோ வந்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ட்ரீம் கோல். யா ட்ரீம் கோல்னா என்ன? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்கள் டீமில் வந்து ஒரு நியூ ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க்கு என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ட்ரீமை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்க வர்றப்பவே எல்லாரும் ட்ரீமோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்களோட ட்ரீம் இல்லாமோட வந்திருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அதே தான். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரீம் அண்ட் கோல் என்ன பண்ணணும், நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும், கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அதை கிரியேட் எப்படி பண்ணுறது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரீமை நீங்கள் வெளியே கொண்டு வர்றது தான் உங்களோட ஒர்க், ஓகேங்களா? ஸோ அதை வெளியே கொண்டு வந்து, ஸோ இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ட்ரீம் இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிய வச்சு அந்த ட்ரீமை எழுதவும் வைக்கணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இதை பண்ணுங்க. அதாவது ஒரு நியூ கெஸ்ட் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரீம் அண்ட் கோல் என்ன பண்ணுங்க, ரைட் அவுட் பண்ண வைங்க. அவங்களுக்கு ட்ரீமே இல்லையா, கிரியேட் பண்ண வைங்க, ஓகேங்களா? அதை கிரியேட் பண்ணி கொடுங்க, ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஒர்க்கு ஒரு நியூ கெஸ்ட் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒர்க் என்னன்னா லிஸ்ட் மேக்கிங். யா இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ட்ரீம் அண்ட் கோல் நம்ம வந்து முடிச்சாச்சு, ஓகேங்களா? ட்ரீம் எல்லாமே நம்ம செட் பண்ணி கொடுத்தாச்சு. செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன் லிஸ்ட் மேக் பண்ண சொல்லணும். லிஸ்ட் என்ன மேக்கிங்? யா நிறைய லிஸ்ட் இருக்கு, இது மாதிரி ட்ரீம் லிஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு என்னென்னலாம் ஃபியர் இருக்கு, ஓகேங்களா? அந்த ஃபியர்லாம் என்ன பண்ணணும், தனியாக ஒரு லிஸ்ட் மேக் பண்ண சொல்லணும், ஓகேங்களா? எதை பார்த்தாலும் பயமா இருக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டேஜில் பேசுறது வந்து ஃபியரா இருக்கும், மற்றவங்ககிட்ட போய் பேசுறது ஃபியரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியர்லாம் இருக்குங்களா? ஸோ அந்த ஃபியர்லாம் என்ன பண்ண சொல்லுங்க, ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணுங்க மேக் பண்ண சொல்லுங்க. எதுக்குன்னா அதையும் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் மேக் பண்ணுவீங்க, ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு பாருங்க அந்த ஃபியர்லாம் உங்களுக்கு இருக்கா என்ன. ஸோ ஓகேங்களா, அது உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ அப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு டெவலப் ஆகி பண்ணியிருக்குன்னு என்னது அந்த இது ரைட் அவுட் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு என்னது தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஃபியர் லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன லிஸ்ட், கெஸ்ட் லிஸ்ட். யா யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அந்த கெஸ்ட் லிஸ்ட் மேக் பண்ணுவோம்ல. ஸோ ஏன்னா அந்த கெஸ்ட் லிஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், நம்ம அவங்க சைடு வந்து நெக்ஸ்ட்டு அந்த பிஸ்னஸை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு இது ஒரு அடித்தளம்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அந்த கெஸ்ட் லிஸ்ட் என்ன பண்ண சொல்லுங்கள், மேக் பண்ண சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸாக உட்காந்து எழுத சொல்லுங்கள். யார் எல்லாருனேமே என்ன பண்ணுங்கள் எழுத சொல்லுங்கள். ஸோ அந்த லிஸ்ட் கெஸ்ட் லிஸ்ட் மேக்கிங், ஓகேங்களா? அதை முடிச்சிருங்க. ஸோ ட்ரீம் லிஸ்ட், ஃபியர் லிஸ்ட், கெஸ்ட் லிஸ்ட், அந்த 3 லிஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கா மேட் பண்ண சொல்லிங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரீம் என்னன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு, செகண்ட் வந்து லிஸ்ட் மேக்கிங் முடிச்சாச்சு, ஓகேங்களா? ஸோ நியூ கெஸ்ட் ஜாயின் பண்ணால் இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் தேர்டு வந்து என்னன்னா இன்விடேஷன். யா இப்போ வந்து அவங்களுக்கு என்னது ஓரளவு நம்ம மேட் பண்ணி கொடுத்தாச்சு, ஓகேங்களா? அதாவது ட்ரீம் அதை எதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என்னது ஒரு ட்ரீம் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. செகண்ட் வந்து என்னது லிஸ்ட் மேக்கிங், என்னென்ன லிஸ்ட், ஓகே கெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் தேர்ட் வந்து நம்ம என்ன அந்த நியூ கெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் வச்சுக்கோங்களேன், இன்விடேஷன் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். யா எப்படிலாம் இன்வைட் பண்ணணும், ஸோ என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரி பீப்பிளை இன்வைட் பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை இன்வைட் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே ஓகேங்களா, இது எல்லாமே என்ன பண்ணால் உங்களுக்கு உட்காந்து டீச் பண்ணுங்க, ஓகேங்களா? இல்லைன்னா ஒன்றும் போல இது இல்லை என்ன வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 கெஸ்ட்டை நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து என்னது டெமோ இன்வைட் பண்ணி காட்டுங்க. யா ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட இன்வைட் பண்ணி காட்டலாம். யா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை என்ன பண்ணுங்க, அவங்க கூட கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுங்க, இப்படி தான் இன்வைட் பண்ணணும்னு என்ன பண்ணுங்க, ஒரு 2 இன்விடேஷன் என்னது அவங்களுக்கு சொல்லி கூட கொடுங்க, ஓகேங்களா? அந்த நியூ கெஸ்ட்டுக்கு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் வரும். ஸோ எப்படி பண்ணலாம், எப்போல்லாம் இவங்க பேசுகிறாங்க, எப்போல்லாம் இது பண்ணுறாங்க, நம்ம வெறும் உட்காந்து டீச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தால் அது வேலைக்காகாது. அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கு என்னது நம்ம பண்ணி காட்டணும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், தேர்டு என்ன ஒரு நியூ கெஸ்ட் ஜாயின் பண்ணால் அவங்க என்ன பண்ணுங்கள், இன்விடேஷன் சொல்லிக் கொடுங்க. ஸோ எல்லா மெத்தடும் இன்விடேஷன் சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்படி தெரியலையா, ஸோ நம்ம சேனலில் இன்விடேஷன் ஆல்ரெடி 4 வீடியோ என்னமோ போட்டிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணுங்க, இல்லை பேசிக்காக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது வந்து ஒரு பேசிக் லெவலுக்கு வரைக்கும் என்னது அந்த இன்விடேஷன் போதும். ஸோ அது இருந்தாலே அவங்க எல்லா வகையான கெஸ்ட்டும் என்ன பண்ணலாம், இன்விடேஷன் பண்ணலாம். ஸோ அது நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கு. தெரியலைன்னா பிளேலிஸ்ட்டில் இன்விடேஷன் ஒரு காலம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுங்க, போய் செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ தேர்ட் வந்து என்னது இன்விடேஷன் சொல்லி கொடுத்தாச்சு. ஃபோர்த் வந்து ஸோ த பிளான். யா அவங்களுக்கு வந்து பிளான் மறுபடியும் உட்காந்து காமிங்க நீங்கள், புரிஞ்சுங்களா? அதாவது என்னது பிளான் காட்டணும், அதாவது
நம்ம தான் ஆல்ரெடி அவங்க ஜாயின் பண்ணுற முன்னாடியே நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுனால ஜாயின் பண்ணோம், அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெசன்டேஷன் எல்லாம் தெரியும் அந்த நியூ கெஸ்ட்டுக்கு அப்படின்னு நீ நினைப்பீங்க. ஆனால் அது 100% கரெக்ட் கிடையாது. அண்ட் அது அவங்களுக்கு எந்த ஒரு பிளானுமே அவங்களுக்கு தெரியாது, அது மறந்தோட போயிருக்கலாம். நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா அவங்க ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேற. ஓகேங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் பிளான் என்ன பண்ணுங்க, ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க. ஐயோ ஸோ இப்படி தான் இந்தந்த டைப்ஸ் ஆஃப் இன்கம் தான் வரும், ஸோ இப்படி தான் இந்த ப்ராடக்ட் தான் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே பிளான் தான். ஓகேங்களா, ஸோ உங்களோட பிளான் எல்லாமே என்ன பண்ணுங்க, ஷோ பண்ணி காட்டுங்க. அந்தன் இத்தனை டைப் ஆஃப் இன்கம் இருக்க முடியும், இந்தந்த டைப்ஸ் ஆஃப் இன்கம்ல உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கமிஷன் வரும். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸாக உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஸோ இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. அடுத்து செகண்ட் என்ன பண்ணணும்னா, உங்க நீங்க என்ன பண்ணுங்க, யாராவது ஒரு கெஸ்ட்டுக்கு இல்லை அவங்களோட கெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரெசன்டேஷன் எடுக்க போவீங்களா, அவங்களை என்ன பண்ணுங்க, பக்கத்துலேயே உட்கார வச்சு என்ன பண்ணுங்க, லிசன் பண்ண சொல்லுங்க. ஒரு 5% என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களுக்கு எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்து என்ன பண்ணுங்க, அதை உட்காந்து லிசன் பண்ண சொல்லுங்க, நல்லா நோட் பண்ணிக்கிற சொல்லுங்க. ஓகேவா, ஏன்னா நீங்க அவங்கள்ட்ட வந்து சொல்லிருங்க, அந்த கெஸ்ட்டும் சொல்லிடுங்க, உங்க சைடு வந்து நான் ஒரு 5% நான் பண்ணி கட்டுறேன், ஸோ அதுக்கடுத்து நான் வர மாட்டேன், நீங்க தான் அதை பண்ணிக்கணும், அதுக்கடுத்து நான் ஃபாலோ அப் மட்டும் தான் வருவோம் அப்படியே, அடுத்து நீங்க ஃபாலோ அப் கத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்க, ஏன்னா எல்லா பர்சன்டேஷன் நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த கெஸ்ட்டு கத்துக்கிற மாட்டாங்க. ஓகேங்களா, ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 5% வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ அவங்களுக்கு அவங்க கெஸ்ட் சைடு என்ன பண்ணாங்க, நீங்கள் எடுக்காதீங்க, அவங்களே எடுக்க சொல்லுங்க. ஓகேங்களா, அது ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, 5% வரைக்கும் என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. ஸோ அடுத்து நீங்களும் என்ன பண்ணுங்க, அந்த பிளான் ஒன் டைம் காமிச்சிருங்க அவங்களுக்கு, இப்படி இப்படி தான் எடுக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம் டவுட் கேட்டால் இப்படி இப்படி தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பிளானையும் என்ன பண்ணிருங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ஓகேங்களா, பிளான் என்ன பண்ணியாச்சு, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபாலோ. யா இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, ஒரு 5% வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ பண்ணப்போ அதுக்கு ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் உட்காந்து ஃபாலோ என்ன பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அந்த கெஸ்ட்டுக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவங்க பக்கத்துலேயே உட்காந்து என்ன பண்ணுங்க, லிசன் பண்ண சொல்லுங்க. லிசன் பண்ணிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு 2-3 ஃபாலோ பண்ணது லிசன் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அவங்க என்னது ஒரு 10% பண்ணட்டும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ அப் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுங்க, இருக்கிற எல்லா ஃபாலோ அப் ட்ரைனிங். ஸோ பேசிக்கிலிருந்து ஒரு தூங்க என்னென்ன மணி ப்ராப்ளம் சொன்னால் எப்படி பேசுறது, டைம் ப்ராப்ளம் சொன்னால் எப்படி பேசுறது, ஸோ இது மாதிரி எல்லா எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன பண்ணுங்க, அவங்க சொல்லி கொடுங்க. ஒரு பேசிக்கான ஃபாலோப் எல்லாமே சொல்லி கொடுங்க. இது எல்லாமே என்னது இருந்துச்சுன்னா அவங்க ப்ரெசன்டேஷன் எடுக்கிறப்போ என்னது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல சேல்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சில விஷயம் தேவைப்படும்ல, ஃபாலோ பாயிண்ட். ஸோ அந்த ஃபாலோ பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபாலோ அப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுங்க, டீச் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா, இது வந்து 5th பாயிண்ட். ஓகேங்களா, அதாவது நீங்கள் வந்து ஒரு நியூ கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டீச் பண்ணுறதுல 8 ஸ்டெப்பில் வந்து இது 5th ஸ்டெப். ஓகேங்களா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த நெக்ஸ்ட் 6th ஸ்டெப் என்னன்னா 100% யூசர். யா ஒரு கெஸ்ட்டு நியூ கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களை என்ன பண்ணால் 100% யூசராக மாற்றுறது வந்து நம்மளோட ஒர்க்கு தான். 100% யூசர்னால் என்ன, ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொடுப்பாங்கள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணால் உங்களை 100% நீங்கள் என்ன பண்ணும், யூஸ் பண்ண வைக்கணும். யா அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் என்ன வாட் எவர் எனி ப்ராடக்ட்னாலும் பரவாயில்ல, அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம், அவங்க ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே என்ன வரும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். கரெக்டுங்களா, ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஒன்று. ஓகேங்களா, ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து அவங்களுக்கு என்னன்னா வெப்சைட்டை வந்து 100% யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். யா அவங்க வந்து அந்த உள்ள வெப்சைட் இருப்பாருங்க, ஏன்னா எங்கே வந்து செக்ஸ் டிஸ்பாச் ஆகும், எங்கே போய் பார்க்கணும், இது எல்லாமே எப்படி அது நம்மளுக்கு வரும், எப்படி வந்து நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, இது எல்லாமே அது ஒரு அந்த நீங்கள் போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த வெப்சைட்டை எப்படி லாகின் பண்ணுறதோட தெரில, ஆனால் அதுக்குள்ளேயே வந்து 4-5 கெஸ்ட்டு இன்வைட் பண்ணிட்டேன், 2 ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வெப்சைட் என்ன பண்ணுங்க, எப்படி எப்படி லாகின் பண்ணும் அதை சொல்லிக் கொடுங்க. செகண்ட் வந்து அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போய் எங்கெங்கே என்னென்ன இது இருக்குது, எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், எப்படி அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும், எப்படி அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மணி பே பண்ணணும் ஆன்லைனில், ஸோ இது எல்லாமே உட்காந்து டீச் பண்ணுங்கள். ஸோ எங்கே வந்து நம்மளுக்கு செக்ஸ் வந்து டிஸ்பாச் ஆகும், ஸோ அது எப்படி போய் பார்க்குறது, ஸோ உங்களோட அக்கௌண்ட் டீடெயில்ஸ் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், ஸோ அது எல்லாமே அந்த பேன் கார்டு மற்ற கேஓசி டீடெயில்ஸ் மற்ற எல்லாமே இருக்கும், அது எல்லாமே என்ன பண்ணுங்கள் அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே டீச் பண்ணியும் சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்பவே முக்கியம் தான், 100% யூஸ். ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து பாதி கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்குன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துடும். சும்மாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க சம்திங். ஓகேங்களா, ஸோ அதே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகேங்களா, இந்த பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான விஷயம். மெனி பீப்புள் வந்து அந்த பிஸ்னஸ் விட்டு டக்குன்னு சீக்கிரமே போகிறது காரணம்னா அவங்க வெப்சைட்டே தெரியாது, வெப்சைட் எப்படி லாகின் பண்ணணும்னு தெரியாது, அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டே அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ரீசன். ஓகேங்களா, ஸோ இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் டீச் பண்ணணும் ஒரு நியூ கெஸ்ட் ஜாயின்னா, இது வந்து 6th ஸ்டெப் வந்து இது. ஓகேங்களா, ஸோ இதை என்ன பண்ணுங்க, மறக்காமல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. அந்த வந்து 7th ஸ்டெப் என்னன்னா, பி எ டீம் பிளேயர். ஸோ இது எல்லாமே சொல்கிறப்ப என்னன்னா அவங்க என்னது ஒரு டீம் பிளேயர் ஆயிடுவாங்க. டீம் பிளேயர்னா என்ன, வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்கறதா, கண்டிப்பாக கிடையாது, கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணணும். யா இனிமே அவங்களை என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ண வைங்க.
ஓகே, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தாச்சு, இன்விடேஷன் சொல்லி கொடுத்தாச்சு, ஃபாலோஅப் சொல்லி கொடுத்தாச்சு, ப்ரெசன்டேஷன் சொல்லி கொடுத்தாச்சு, ஒரு 100% யூஸராக நம்ம மாற்றியாச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணணும், கிரவுண்டில் இறங்கி அவங்களை என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ எப்படி அதாவது இன்விடேஷன் கரெக்டாக பண்ணுறாங்களா பார்க்கணும், ஸோ ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ணுறாங்களா பார்க்கணும், ஃபாலோஅப் இது எல்லாமே என்ன பண்ணணும், அவங்கள நீங்கள் உறங்கி ஒர்க் பண்ண வைக்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை நான் சொல்கிறேன், நம்மளே எல்லாமே பண்ணிடும் கட்டுங்களா, இது மேபி மெனி பீப்புள் இன்னமும் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. ஏன் ஏன் நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க போய் பண்ணாங்கன்னா அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படி நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எல்லாமே தெரியணும்னு நம்மளுக்கு நம்மளே நினச்சிக்கிறோம் கருணுங்களா. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், நம்மளே போய் எல்லாமே பண்ணிடுறோம், இல்லைன்னா அந்த கெஸ்ட்டை மிஸ் பண்ணிடுறோம், அந்த கெஸ்ட்டை மிஸ் பண்ணால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து செக்ஸ் வராது. ஸோ அதனால நம்மளே போய் ஒர்க் பண்ணிடுவோம். இப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், மிஸ்டேக் பண்ணி நம்மளே எல்லாத்தையும் போய் பண்ணிடுறதுனால அந்த கெஸ்ட்டுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ அவங்க கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க, புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்கள நம்ம பிளேயராக மாற்றணும், நீங்களே கடைசி வரைக்கும் பிளேயராக, அவங்க வந்து ஆடியன்ஸை மட்டும் வச்சுக்கிற கூடாது ஓகேங்களா. ஸோ அவங்கள என்னது, ஒரு டீம் பிளேயராக மாற்றணும் ஓகேங்களா, கிரவுண்டில் இறங்கி அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணும், புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட மெயின் ஒர்க். ஸோ இதை கரெக்டாக பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 7th ஸ்டெப் என்னது, பி அ டீம் லீடு பிளேயர் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நியூ கெஸ்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அந்த லாஸ்ட் ஸ்டெப் அந்த 8th ஸ்டெப் என்னன்னா, ஆடியோ வீடியோ புக் அண்ட் ஃபங்க்ஷன் யா. ஸோ என்ன பண்ணும், நிறையா மோட்டிவேஷனல் ஆடியோஸ் என்ன பண்ணுங்க, கேட்க சொல்லுங்க. ஸோ சாங்ஸ் கேட்க சொல்லுங்க, இது மாதிரியான இது பண்ண சொல்லுங்க, நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ் என்ன பண்ணுங்க, ஸோ பார்க்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. ஸோ இதெல்லாமே பண்ண வைங்க டெய்லி. இதெல்லாம் டே டு லைஃப்ல, டெய்லி லைஃப்ல அவங்க மார்னிங்ஸ் அண்ட் நைட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ் இல்லை ஒரு மோட்டிவேஷனல் சாங்ஸ் இல்லை ஒரு மோட்டிவேஷனல் ஆடியோஸ். ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா என்ன இருக்கும்னா, ஸோ உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அந்த டே வந்து என்னது நல்லா போகும். அந்த புக்ஸ் படிக்க சொல்லுங்க, இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் புக்ஸ். ஸோ என்ன பண்ணுங்க, அந்தந்த நேரத்தில் என்னென்ன புக்கு படிக்கணுமோ, நான் நம்ம சேனல்லே என்ன ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தேவையான ஒரு 10 புக்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கரெக்டுங்களா. ஸோ அந்த புக் ஒரு 13 புக்கு நினைக்கிறேன், சாரி ஒரு 13 புக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், புக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதில் என்னது, ஒரு 13 புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 13 புக்ஸை படித்தாலே மேபி அவங்க பேசிக்கான எல்லா விஷயமும் அவங்க தெரிஞ்சுக்கலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பிஸ்னஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிற்பாங்க ஓகேங்களா, அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக மாட்டாங்க. ஸோ அந்த புக்ஸ்லாம் அவங்க படித்தாங்கன்னா ஓகேங்களா. ஸோ இது என்ன படிச்சவங்களா, டெய்லி என்ன பண்ணுங்கள், ஒரு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 1 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. எதுக்கு, ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் கேட்குறதுக்கு அண்ட் புக்ஸ். ஸோ இது மூணுக்கு என்ன பண்ண சொல்லுங்கள், ஒரு 1 hour 1.5 hours என்ன பண்ணுங்கள் டெய்லி மார்னிங்ஸ். ஏன்னா டைம் இல்லைன்னா யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இப்போ எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்காங்க ஓகேங்களா. டெய்லிலாம் காலேஜ் நடக்கிற ஆன்லைன் கிளாஸ் ஃபுல்லாலாம் யாருமே உட்காந்து லிசன் பண்ணல, ஏன்னா இப்போ அந்த ஒரு ரீசன் சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அதனால என்னால் புக்லாம் படிக்க முடியல வீடியோலாம் கேட்க முடியல. ஸோ நெட்டு அதிலே தீர்ந்தது அப்படிலாம் கிடையாது, இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்லாம் இன்றைக்கி அதில் நெட்டு தீர்த்து இன்றைக்கி எவ்வளோ பேர் விளாட்றோம், எக்ஸ்ட்ரா நெட்லாம் போட்டு விளாட்றவங்களாம் இருக்காங்க. உங்களோட பிஸ்னஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்க பாருங்கள். ஸோ புக்ஸ் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணிங்க. அண்டு ஃபங்க்ஷன் யா, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக என்ன மீட்டிங் தான், எந்த ஒரு மீட்டிங் என்ன பண்ணாதீங்க மிஸ் பண்ண வச்சிடாதீங்க அவங்களை. ஸோ எல்லா மீட்டிங்கும், அதாவது உங்களோட டீம் உங்களோட அப்ளைன் இல்லை நீங்கள் நடத்துகிற மீட்டிங் இல்லை உங்கள் அப்ளைன் நடத்துகிற மீட்டிங் இந்த மாதிரி அது என்ன மீட்டிங்னாலும் பரவாயில்ல வாட்டவர் ஓகேங்களா. ஸோ அதை எல்லா மீட்டிங் என்ன பண்ணுங்கள் அவங்களை அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு மீட்டிங் என்ன நான் ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், தெரிஞ்ச மீட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ மறுபடியும் மறுபடியும் அதே கண்டென்ட் சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மீட்டிங்கில் உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம், ஏதோ ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம். ஸோ ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம், ஏதாவது புதுசாக பார்க்கலாம். ஸோ இல்லை யாராவது புது பீப்புள் என்ன பண்ணலாம் மீட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக இந்த பிஸ்னஸ் என்னது அவங்களுக்கு புரிய வரலாம். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம் அந்த பிஸ்னஸ்னா கடைசி வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு அங்கே ட்ரீமை உங்களுக்கு தோணும், ஸோ அங்கே யாராவது ஒரு டெஸ்டிமோனியல் கொடுப்பாங்க, அந்த டெஸ்டிமோனியல் அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். ஸோ அது மூலமாக அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், இன்னும் வெறித்தனமாக எடுத்து பண்ணலாம், நான் ஸ்ட்ராங்கானது இந்த கேமில் நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு 8 ஸ்டெப்பு தான் ஓகேங்களா, இந்த ஒரு 8 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணால் போதும் ஒரு நியூ கெஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா. இது வந்து ஒரு பேசிக்கான 8 ஸ்டெப். இந்த 8 ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா போதும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல அவங்க ஸ்ட்ராங்காக நின்றுவாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட் பற்றி எனக்கு அவங்களுக்கு புரியவும் வந்துடும், ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த ஒரு 8 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டை பற்றி எனக்கு புரிய வந்துடும். இனிமேல் அவங்களுக்கு என்னது கண்டிப்பாக அவங்களாவே என்னது செல்ஃபாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஓகேங்களா, எல்லாமே ஓனாக என்னது எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் டீம்மேட்ஸுக்கு எல்லாருமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், நியூ கெஸ்ட்டுக்கு இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக அந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.